அதான் பேசுவான். உங்களுக்கு வர்றதானே பேச முடியும். என்னென்னா, ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் இது வரைக்கும் நம்ம பண்ணாத, நம்ம கால் வைக்காத, மனித கால் திறமையும் படாத ஒரு ஏரியா அப்படிங்கிறத வந்து இதை சொல்லலாம். அதாவது டிசைன் இன்ஜினியர் நிறைய பேர்த்துக்கு தெரியும், டிசைன் கோர்சஸ் நிறையா இருக்கிறது தெரியும். ஆனால் இந்த டிசைனில் ஆயில் அண்ட் கேஸ் டிசைன்னு ஒரு விசேஷம் இருக்குது. ஸோ இந்த விசேஷம் நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதை தெரிய வைக்கிறதுக்காகவும், புரிய வைக்கிறதுக்காகவும், எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக அமையும். வணக்கம் மக்களே, கபிலன் குமரவடிவேல் ஃப்ரம் MEC. என்னன்னா, இது வரைக்கும் மனித கால் தடமே படாத ஒரு ஏரியா மாதிரி, இது வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு எக்ஸ்போஸ் பிறனா எக்ஸ்போஸ் தானே, சரி ஓகே அது ஏதோ ஒன்று, அது எக்ஸ்போஸ் பண்ணாத எக்ஸ்ப்ளோரா, சரி இதோ ஒன்று, எல்லாத்தையும் இப்படி பண்ணிக்குவாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு டொமைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ். ஜென்ரலாக இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சிருந்தாலும், இதில் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிவி எலைட் அப்படி சாஃப்ட்வேர் தெரியணும், இல்லை PDMS தெரியணும், இல்லை SP3D E3D இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தா இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிசைனுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எஸ், அப்போ அந்த ஆயில் அண்ட் கேஸ் டிசைன்னா என்ன, இதில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க, ஏன்னா இதே டப்பா போடுறது, வட்டம் போடுறது, கட்டம் போடுறது, எக்ஸ்ட்ரூடு ரிவால்வ் கட்டு, எக்ஸ்ட்ரூடு கட்டு, இதே தானே அதுலேயும் இருக்க போகுதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இல்லை இவங்க வேறு மாதிரி. எஸ், இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிசைனிங் வந்து ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும், இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதில் ஆயில் அண்ட் கேஸ் டிசைனில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ராட்லாம் போக முடியுமா, இங்கே லோக்கலில் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதில் எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்குது. நம்ம ஆளுகிட்ட மெக்கானிக்கல் ரிலேட்டட் கம்பெனிஸ் கேட்டால் கார் கம்பெனி தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதில் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் எந்தெந்த கம்பெனியெல்லாம் இருக்குது, அதில் எங்கே டிசைன் வேலையெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பட் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிசைனில் நீங்கள் போகணும் அப்படின்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியணும். சார், நான் ஆட்டோகேட் பத்தானா சார் அப்படின்னா, அதுவும் போதுமானது தான். பட் அது மட்டும் தெரியும் தெரிஞ்சால் போதுமானால் சத்தியமாக கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, அதில் எதை நீங்கள் கற்றுக்கிட்டா, என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டா ஒரு ஆயில் அண்ட் கேஸில் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவீங்களா சார் அப்படின்னா, இல்லை இதுக்காகத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம MECல ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும். எஸ், சுற்றி வளர்த்து அங்கே தான் வருவேன். இப்போ MECயோட ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் ஒர்க் ஷாப் இந்த டைம் கோயம்புத்தூர்லேருந்து. எஸ், கோயம்புத்தூரில் ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் ஒர்க் ஷாப், ஒன் டே ஒர்க் ஷாப் சரிங்களா. ஒரு நாள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட இருக்கணும். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ் டிசைன்னா என்ன, அந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் என்னெல்லாம் கிடைக்கும், சேலரி க்ரோத் எப்படி தான் இருக்கும், நம்ம ஊரில் வேலை இருக்குமா இல்லையா, அசலூரில் வேலை இருக்குமா இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, ஒரு ஆயில் அண்ட் கேஸ் டிசைனில் ஒரு பாய்லர் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது, எது உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க, அந்த ரெக்யர்மெண்ட்டை வச்சு எப்படி நீங்கள் பாய்லர் செய்வீங்க, விச் மீன்ஸ் பாய்லர் மாடல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கைப்பட ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. எஸ், ஸோ நீங்கள் ஒரு பாய்லரையோ இல்லை ஒரு ப்ரெஷர் வெசலையோ இல்லை ஒரு ஸ்டோரேஜ் வெசலையோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்கையோ நீங்கள் கைப்பட டிசைன் பண்ண போகிறீங்க. எஸ், உங்களோட ரெக்யர்மெண்ட்டை கொடுத்தா நீங்கள் டிசைன் பண்ணி எனக்கு அவுட் புட் கொடுக்குற வரைக்கும் இந்த ஒன் டேல நம்ம ஜாலியாக பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஒர்க் ஷாப் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக ஒரு கேமி ஃபையாக தான் இருக்கும். சாலிடோஸில் ஒரு பாய்லர் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது. சார், டிசைன் பண்ணுறதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வட்டம் போட்டு ஒரு எக்ஸ்ட்ரூட் அடிச்சோ இல்லை ஷீட் பண்ணில் போய் ஒரு வட்டம் போட்டு ரிவால்வ் பண்ணியா, கிடையவே கிடையாதுங்க. ஏன், முழுக்க முழுக்க இட்ஸ் அ டிசைன். எனக்கு வந்து ஒரு 56 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு 25 பார் தாங்குற அளவுக்கு ஒரு பாய்லர் வேணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரெக்யர்மெண்ட். இந்த ரெக்யர்மெண்ட் வச்சு எப்படி நீங்கள் டிசைன் பண்ணணுங்கிறத இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம கற்றுக்கோம். இந்த ஒர்க் ஷாப்புக்கு எப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் சார்ஜ் பண்ண தான் போகிறோம். எஸ், எவ்வளோடா பண்ணுறது, லாஸ்ட் டைம் ஒர்க் ஷாப் எவ்வளோ வச்சோம், 2-3-4 வச்சோமா,
3, 4, 5 வச்சுருவோம். இந்த ஒர்க்ஷாப்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5 எஸ் இப்பவுமே ஃபேன்சி நம்பர் தான் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால 345 எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லஞ்சு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், வேற என்ன கேரியர் கைடன்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஒர்க்ஷாப் வர 25ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தொடங்கி ஈவினிங் 5:30 வந்து முடியும். சேம் அது ஜோதிகர் ஃப்ளாக் வருது. ஸோ அதான் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 5:30-6:00 முடிஞ்சிடும். எஸ் லஞ்சு உங்களுக்கு பார்ட்டிஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இதிலிருந்து வந்துடும். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் டிசைன்லாம் நீங்கள் போகணும், ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்கும் போது நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை ஆயில் அண்ட் கேஸ் டிசைனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க்ஷாப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தவறாமல் அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் வருவாங்க இல்லையா. ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுடைய ஒரு சின்ன ஷேர் வந்து மற்றவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக அமையலாம். எப்படியெல்லாம் வீடியோ வீஸ் வரங்கிட்டு தான் இருக்குது பார்த்தியா. சரிங்கய்யா, இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப்பான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். அடுத்து இந்த வீடியோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பயோலையும் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ் தான், உங்களுக்கே தெரியும் நம்ம எம்இசி பொறுத்தளவுக்கு எல்லாத்தையுமே லிமிட்டடாக பார்க் பண்ணுவோம். எஸ். ஸோ வேறு எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தகவலை சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.